ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் இறால் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். 100 கிராம் இறால், 2 தக்காளி, 100 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, 100 கிராம் வெண்டைக்காய், 50 கிராம் புளி, தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 10 பல்லு பூண்டு. வெண்டைக்காயை இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயை கட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். வெண்டைக்காய் 5 நிமிஷம் அது வதக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அதை எடுத்து வச்சுப்போம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிருக்கோம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். நறுக்கிய தக்காளியை சேர்த்துருவோம். மூணு பச்சை மிளகாய், தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்க. இப்போ இடித்து வச்ச பூண்டை நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்ச விழுத நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இறால் சேர்த்து வதக்கலாம். ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளித்தண்ணியை நம்ம சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வதக்கி வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கலரிடுவோம். இது 15 நிமிஷம் நல்லா வேகணும். நம்ம மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் இறால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.